எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சின்ன விஷயத்துல தான் எப்பவுமே பிலீவ் பண்றது, பேஷன் டேப்ட் ஆன் லாஜிக்ன்ற ஒரு விஷயம். எனக்கு ரெண்டு விஷயம் தான் எப்பயுமே ரொம்ப பேஷனேட் சின்ன வயசுல இருந்தே, ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து என்னை வளர்த்து இன்னைக்கு இந்த ஸ்டேட்ல நிக்க வச்சிருக்கேன் எங்க ஊர் மதுரை. இது ரெண்டு தான் வந்து எனக்கு உண்மையாகவே எப்பவுமே பேஷன். உங்கள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் கிரிக்கெட்டும் மதுரையும் எனக்கு எவ்வளோ பேஷனட்னு. அது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்றைக்கி இந்த மதுரை சூப்பர் ஜெயன்ஸ். இது கொடுத்த இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஎன்சிஐக்கு முதல் நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த மதுரை சூப்பர் ஜெயன்ஸ் டிராஃப்ட் இது அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டிராஃப்ட்லேருந்து சாங் ப்ரிப்பரேஷன்லேருந்து தமிழுக்கும் சிம்புக்கும் தெரியும் ஹவு மச் ஃபன் வி ஹேட் டியூரிங் த சாங்னு. ஆனால் ஒன்று வி கெப்ட் இம்ப்ரவைசிங், அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் பாட்டுக்கு பண்ண வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் எங்கள் டீம், நாங்கள் நேற்று ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் வச்சோம், டீம் பாண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு ஃபோட்டோ செஷனில் இப்படி ஒரு டீம் பாண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஃபன். நேற்று வந்து ஒரு 7 o'clock ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சு ஆரம்பித்து ஒரு 8:30 முடிச்சு போயிடலாம்னு நினச்சேன். பார்த்தா வந்து 11:30. அதுக்கப்புறம் நானே வந்து ஐயோ நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், ஓடிடுவோம், இங்கே இருந்தால் வந்து 1 மணி ஆயிரும்னு கிளம்பிட்டேன். அந்த அளவுக்கு இட் வாஸ் ஸோ மச் ஃபன். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து. இப்போ தமிழ்நாட்டில் ப்ரெஸ் மீட்டில் கூட கேட்டாங்க வந்து 2 பிளேயர் 3 பிளேயர் தான் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஃபார்மேட்டுன்றது ரொம்ப முக்கியம் வந்து. ஷேவாக் சாரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஆட சொல்லியிருந்தா எடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவர் தான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனர் இருக்கலாம், ஒன் டேக்கு ஒரு நல்ல ஓப்பனர் இருக்கலாம், 2020 ஒரு நல்ல ஓப்பனர் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பார்க்குறதுலேருந்து மூணுத்துலேயுமே பெஸ்ட்டு ஓப்பனர் அமைகிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டம். அந்த மாதிரி நம்மளுக்கு வீரேந்திர சேவாக் சார் அமைஞ்சது நம்ம இந்தியாவுக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய கொடுப்பனர். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு அனிருத் வந்திருக்காப்புல ரொம்ப நன்றி. ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டில் சிவராமகிருஷ்ணன் சார் வந்திருக்காரு, டிராஃப்டில் உண்மையாகவே கேட்டார், கேட்டுக்கிட்டே இருந்தார் சார் நீங்கள் உங்களோட கோட்டா ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ஸ் எடுத்துட்டீங்களா, அண்டர் 19 எடுத்துட்டீங்களா அப்படின்னு. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரு பாயிண்டில் வந்து அவரே பார்த்தார், நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸாக தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னு. எங்கள் டீம் எப்பயுமே ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சார், என்னை கேரண்டி பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டைம் எடுத்து உங்கள் டைம் ஒதுக்கி தேங்க்ஸ் அ லாட் மிஸ்டர் வீரேந்திர சேவாக் ஃபார் டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் யுவர் பிஸி ஷெட்யூல் அண்ட் கமிங் ஹியர் and greeting all the players and giving them so much. Seeing you itself gives them a good vibe, romba positive vibe ulla or team. I'm sure vandha in the 2020 la engalukku ore or motto da althi solven adichu solven vandha kappa naanga jeipom enak nambike irukke avanga mela avangalukku nambike vandu konjam konjam practice la varum ana enak avanga mela nambike irukke வந்து 17th நினைக்கிறேன் ஃபைனல்ஸ் இஃப் ஐம் நாட் ராங். அன்னைக்கு நான் சொன்னது நிறைவேறும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த தருணத்தில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும், சிம்பு அவ்வளோ நட்பை பற்றி பேசினாப்புல அவர் இந்த படத்தில் சிறப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனால் அவர் குணமும் அவரோட நட்பும் வெறும் சிறப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ.